ஆமோஸ் 9 ஆண்டவரை பலிப்பீடத்தின் மேல் நிற்க கண்டேன். அவர், நீ வாசல் நிலைகள் அசையும்படி போதிகையை அடித்து அவைகளை அவர்கள் எல்லாருடைய தலையின் மேலும் விழ உடைத்து போடு. அவர்களுக்கு பின்னாக வரும் நீதியானவர்களை நான் பட்டயத்தினால் கொன்று போடுவேன். அவர்களில் ஓடுகிறவன் ஒருவனும் தப்புவதுமில்லை, அவர்களில் தப்புகிறவன் ஒருவனும் ரட்சிக்கப்படுவதுமில்லை. அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்துக் கொண்டு வரும். அவர்கள் வான பரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலுமிருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன். அவர்கள் கர்மேலின் கொடுமுடியிலே ஒளித்துக் கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். அவர்கள் தங்கள் சத்ருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட பட்டயத்துக்கு நான் கட்டளையிட்டு என் கண்களை அவர்கள் மேல் நன்மை கல்ல தீமைக்கென்றே வைப்பேன். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்தை தொட அது உருகிப்போம். அப்பொழுது அதன் குடிகள் எல்லாரும் புலம்புவார்கள். எங்கும் நதியாய் புரண்டோடி எகிப்தினுடைய ஆற்று வெள்ளத்தைப் போல் வெள்ளமாகும். அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திவாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரைப் போல் இருக்கிறீர்கள் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலை எகிப்து தேசத்திலிருந்தும் பெலிஸ்தரை கப்தோரிலிருந்தும் சீரியரை கீரிலிருந்தும் கொண்டு வரவில்லையோ? இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஜல்லடையினால் சலித்தரிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விடுவதில்லை. தீங்கு எங்களை அணுகுவதுமில்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கிக் கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய்போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதோ விழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.